ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, பேய் இருக்கா இல்லையா அதோடய சயின்டிஃபிக் அண்ட் நேச்சராக இருக்க விளக்கங்களை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேய் அப்படிங்கிற விஷயத்தை ஏறத்தால 300-400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இப்போ இருக்க டிஜிட்டல் டெக்னாலஜி காலம் வரைக்கும் பேசிகிட்டு தான் இருக்கோம். பொதுவாக பேய்ங்கிறத எதை சொல்லுவாங்கன்னா, ஆக்சிடென்டலாக தன்னோட ஆசைகள் நிறைவேறாமல் இறந்து போகிறவங்க ஆவியா, அதாவது பேயாக இந்த உலகத்தில் சுற்றிட்டு இருப்பாங்கன்னு நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்போது ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவரோட சராசரி வெயிட்டில் இருந்து 24 கிராம் கம்மியாக இருக்குன்னு ரிசர்ச்சில் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஒருத்தரோட சோல் வெயிட் 24 கிலோகிராம்னு அடித்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ நல்லது பண்ணி இறந்தவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க, கெட்டது பண்ணி இறந்தவங்க நரகத்துக்கு போவாங்கன்னு பல காலமாக நம்மக்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்காங்க. பொதுவாக இந்த பேயை நம்புகிறவங்க மேக்சிமம் கடவுள் நம்புகிறவங்க மட்டும்தான். ஏன்னா பேய் ஒரு கெட்ட சக்தி, அதை எதிர்க்க நல்ல சக்தின்னு சொல்கிற கடவுளால் மட்டும்தான் எதிர்க்க முடியும்னு இன்னும் நம்பிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தில் 100% மக்களில் 45% மக்கள் பேயை நம்புகிறாங்க, மீதி 55% மக்கள் பேயை நம்பலை. இப்போது பேய் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, இருட்டில் இருக்கும்போது வர பயம்தான் பேயோ? இப்போ நீங்கள் இருட்டில் இருக்கும்போது ஏற்படுற பயத்தினால ஏதாவது ஒரு பொருளை பார்த்தா இல்யூஷன் மாதிரி ஒன்று கண்ணுக்கு தென்படும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு துணியை வெளிச்சத்தில் பார்க்குறதுக்கும் இருட்டில் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இங்கிலாண்டில் பேயை பற்றின ஒரு ரிசர்ச் பண்ணப்போ சயின்டிஸ்ட்டு பிரைட் லைட் என்ன பண்ணார்னா, தமிழில் காந்தவேல் மின்புலம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆராய்ச்சி பண்ணி பேய் இல்லைன்னு சொன்னார். அதை நிரூபிக்கிற விதமாக, எனக்கு பேய் பிடிச்சிருக்கு, எனக்கு பேய் மேலே நம்பிக்கை இருக்குது, நான் பேயை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களை கூட்டிகிட்டு 800 வருஷம் பழமையான ஒரு பில்டிங்க்கு போனார். அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களையும் லேசான மனநிலை பாதிப்பு இருக்கவங்ககிட்டையும் பேசினார். அப்போது அவங்க, எனக்கு பேய் பிடிச்சப்போ திடீர் திடீர்னு சத்தம் கேட்கும், குழந்தை அழுகிற சத்தம் கேட்கும், நான் தனியாக இருக்கும்போது யாரோ என்னை வந்து தொட்டுட்டு போன மாதிரி ஃபீல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் இன்னொன்று முக்கியமாக கவனிக்க வேண்டியது, எனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொன்ன எல்லாரும் அதிகமான தனிமையை ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த சயின்டிஸ்ட் அந்த பில்டிங்கில் இருக்க ஒரு ரூமில் ஏற்கனவே பேய் பாதிப்பு ஏற்பட்ட ஒருத்தரை ஒரு ரூமில் அடைச்சி தனிமையாக ஃபீல் பண்ண வச்சுருக்காரு. அங்கே ஆக்சிஜன் கலந்த கார்பன் மோனாக்சைடு கேஸ் இருக்க பிளேஸுங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு விட கஷ்டப்பட்டு இல்யூஷனால் நிறைய பிரம்மைகள் ஏற்பட்டுருக்கு. அதனால தான் அவர் பேய் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி தான் சாமி ஆடுறதும் நடக்குது. நியா நானா ஷோவில் ஒரு டைம் பேய் ஓட்டுபவர்கள் வெர்சஸ் சைக்காட்டிஸ்ட்டுன்னு ஒரு எபிசோட் நடந்துச்சு. அதில் கூட சைக்காட்டிஸ்ட் தான் வின் பண்ணாங்க. பேய் படிக்க வைக்கிறான்னு சொன்னவர் என்னென்னமோ பண்ணி தோற்று போயிட்டார். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப அந்த ஷோவை மறக்காமல் பாருங்கள். இப்போ நீங்கள் தனியாக இருக்கும்போது வர பயத்தை விட தனியாக இல்லையோன்னு நினைக்கிற பயம்தான் பேய் பயத்தையும் டிப்ரெஷனையும் உருவாக்கும். இப்போது பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறவங்கள பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஊருக்கு அவுட்டரில் இருக்கவங்களா தான் இருக்கும். மெயின் சிட்டியில் இருக்க யாருக்கும் பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. அப்புறம் பேய் ஓட்டுறங்க, பேய் ஓட்டுறவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப கடவுள் பக்தியாக ஒரு சாமியார் கட்டப்பில் இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே பேய் ஓட்டிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை வரும். இப்போ அந்த பேய் அட்டாக் ஆகியிருக்குன்னு சொல்கிறவங்கள அந்த பேய் ஓட்டுறவங்க பார்த்துட்டு இதுக்கு பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி நடு வீட்டில் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு விளக்கு வச்சுட்டு என்னென்னமோ மந்திரமெல்லாம் சொல்லி உங்களை நம்ப வச்சு அங்கே இருக்க கார்பன் மோனாக்சைடு போகிற மாதிரி ஏதோ ஒன்று உங்களுக்கே தெரியாத மாதிரியே செஞ்சுருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் மைண்டு கிளியர் ஆனதுக்கப்புறம் பேய் போயிடுச்சுன்னு நம்ப வைப்பாங்க. இப்படி எல்லா அறிவியலையும் ஆன்மீகமாக்கிட்டாங்க. இதெல்லாம் மக்கள்கிட்ட பணம் முடுங்கிற ஏமாத்து செயலாக தான் நான் பார்க்குறேன். இவங்களை நம்பருக்கு பதிலாக சைக்காலஜி படித்தவங்களை நம்பலாம். அப்போவும் சில பேர் சொல்லுவீங்க, சைக்காட்டிஸ்ட் கிட்ட சரியாகாது, சாமியார் கிட்ட சரியாயிருச்சுன்ட்டு. ஸோ அதெல்லாம் அவங்கவுங்க மனநம்பிக்கையை பொறுத்து தான். இப்போ இந்த பேய் இல்லைன்னே சொன்னாலும் பேய் கதை கேட்க நல்லா இருக்குல்ல, பேய் படமும் பார்க்க நல்லா தான் இருக்கும். ஸோ சயின்ஸ் சைடில் பார்த்தா பேய் இல்லை, ஆன்மீகம் சைடில் பார்த்தா பேய் இருக்குது. என்னதான் சொன்னாலும் நம்புகிறவங்க நம்புவாங்க, நம்பாதவங்க நம்ப மாட்டாங்க. ஸோ பயத்தை ஒழிங்க, அப்படியே மூட நம்பிக்கையும் அறவே ஒழிச்சிருங்க. ஸோ நீங்கள் பேயை நம்புறீங்களா, இல்லை என்ன மாதிரி அத்தியஸ்ட் பீப்புளாக ஒரு பேயை நம்பாமல் இருக்கீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் அண்ட் சியர்ஸ்.